ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். 2-3 மாதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இட்லி தோசை செய்யும் போதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த சைட் டிஷ்ஷை வந்து நம்ம கொடுக்கலாம். வாங்க இப்போ இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேன் நல்லா சூடேறினதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் எல்லா பொருளுமே அளந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, அந்த கப்பில் எவ்வளோ பொருள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மிளகாயெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது வெறும் கடாயில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். பருப்பு வந்து தீஞ்சு போகக்கூடாது, ஆனால் நல்லா வறுப்பட்டுருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறி இருக்கணும், ஆனால் தீஞ்சு போயிருக்கக்கூடாது. அதை மட்டும் நல்லா பார்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. நம்ம சேர்க்குற எல்லா பருப்பு வகைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக இருக்கணும், ஆனால் தீஞ்சிருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தீஞ்சிருச்சுன்னா பருப்பொடியோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதே சமயம் சரியாக வறுபடலைனாலும் அந்த பச்சை மனம் அப்படியே இருக்கும், பருப்பொடி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்காது. திரும்பவும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீஸ்பூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து ஓரளவுக்கு வறுபட ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் சேர்த்துக்க போகிறேன். பொட்டுக்கடலையும் உளுந்தோடு சேர்ந்து நல்லா வறுபட்டு வரட்டும். உளுத்தம் பருப்பை பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுத்தால் போதும். இப்போது உளுந்து நல்லா பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு. இதையும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். திரும்பவும் இதே பேனில் 1/2 கப் அளவுக்கு நான் கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். கல் தூசி எதுவும் இல்லாத மாதிரி கொள்ளை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு திரும்பவும் கொள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மேலே வந்து லைட்டாக கலர் இருந்தது நம்ம சேர்க்கும் போது, இப்போ வறுக்க வறுக்க கொஞ்சம் பொன்னிறமாக வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. கலர் மாறணும் அப்படின்றதுனால ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாற வரைக்கும் வறுத்துறாதீங்க, தீஞ்சு போயிடும். ஓரளவுக்கு கொஞ்சம் கொள்ளு வந்து வறுபட்டிருந்தால் போதும். பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது சாப்பிட, கொஞ்சம் வறுபட்டிருந்தால் பருப்பொடி சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கொள்ளை வறுத்ததுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதே பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் வந்து சேர்த்துக்கிறேன். எள் லைட்டாக வறுபட்டு கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும். அப்போ பொரிய ஆரம்பித்ததுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டால் போதும். எள்ளும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். திரும்பவும் இதே பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் சேர்க்குற எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10-12 கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக கருவேப்பிலை சேர்க்க வேணாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வீட்லேயே தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை, ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் இருக்குது அப்படின்னா முதல்ல தேங்காவை துருவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெறும் கடாயில் போட்டு நல்லா ட்ரையாக நீங்கள் தேங்காவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சதுனால அதே அப்படி நான் சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ட்ரையாக வறுத்தது அப்படிங்கிறதுனால சும்மா லைட்டான எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வறுத்துட்டு நான் எடுத்துக்க போகிறேன். நல்லா 30 செகண்டுக்கு வறுத்ததுக்கப்புறமா இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது இதே கடாயில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 13 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மிளகாய் 13 மிளகாய் எடுத்திருக்கேன். பருப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 15 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பருப்பொடி கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி வரமிளகாவும் பாதி காஷ்மீரி மிளகாவும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் பருப்பொடி. வரமிளகாவே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன்.
இப்போ இதே கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து கொஞ்சமாக சேர்த்து நான் வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படின்றதுனால சும்மா கொஞ்சமாக ஒரு கொண்டக்கடலை சைஸுக்கு நீங்கள் புளி எடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக எடுக்க தேவையில்ல. அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சுட்டு வெறும் கடாயில் போட்டு லைட்டாக நம்ம சூடு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஈரப்பதம் இருக்கக்கூடாது பருப்பொடியில், அதனால தான் எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்க்குறோம். இப்போது புளியையும் வந்து பார்த்திங்கன்னா வறுத்தெடுத்துட்டேன், அதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். வறுக்கக்கூடிய எல்லா பொருளையுமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவை பதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இட்லி தோசைக்கு அப்படின்னு சொல்லும்போது பருப்பொடி ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுக்காக ரொம்பவும் குறகுறன்னு பருப்பு ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டிருக்கக்கூடாது. இது ரொம்பவே ஒரு முக்கியமான டிப்ஸ். கொஞ்சம் ரவை பதத்துக்கு குறகுறப்பாக இருந்தால் போதும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுனால பூண்டு புளி எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்ததுனால நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம், நல்லா சூடு ஆறட்டும். நல்லா சுட சுட இட்லியை செஞ்சுட்டு இந்த மாதிரி பருப்பொடியை நீங்கள் செஞ்சுட்டு கூடவே நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட. மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பருப்பொடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொள்ளு வந்து சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பருப்பொடியை நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக எப்பயும் போல் இட்லி பொடி வந்து செய்யாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொள்ளு சேர்த்து நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட இட்லி தோசையை செஞ்சுட்டு இந்த மாதிரி பருப்பொடியில் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.